பிரைஸ் லார்ட், ஆண்டவரே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும். Proverbs 21:31 says, the horses prepared for the battle day, but the victory belongs to God. இந்த வசனத்துல நாம் ஒரு வார்த்தையை தான் கவனிக்க போகிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆங்கிலத்தில் அழகாக வச்சிருக்கிறது, the horses prepared for the battle day, but இந்த கன்ஜெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. பட் the victory belongs to God. Yes. ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, தயாராக வேண்டியது, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது எல்லாம் குதிரை தான். ஆமாம், யுத்தத்துக்கு தயாராக இருக்கணும், அது ரொம்ப பலனாக இருக்கணும், அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும். இட் ஷுட் பி ரெடி. பட் இந்த வார்த்தை முக்கியமானது இல்லை, பட் விக்டரி பிலாங்ஸ் டு காட், ட்ரையம் பிலாங்ஸ் டு காட், ஜெயம் கர்த்தருடையது. நமக்கும் ஆண்டவர் நாள் உணர்த்துற காரியம் தாங்க. எஸ், நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் எதில் எந்த காரியம் செஞ்சாலும் அதில் வெற்றி வரணும்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும், தயாராக இருக்கணும், எப்பயும் ஆயத்தமாக இருக்கணும். எல்லா காரியங்களும் நீங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கணும். ஒருவேளை நீங்கள் எந்த பேட்டில் போனாலும், ஆனால் வெற்றி தருகிறது ஆண்டவராக இருக்கிறார். ஸோ நீங்கள் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை ஹார்ஸ் மேலே வைக்கக்கூடாது, உங்கள் ப்ரிப்பரேஷன் மேலே வைக்கக்கூடாது. ஜெயமும் கர்த்தரால் வருகிறது என்று நான் பார்க்கிறோம். சீன தேசத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு மூங்கில் விதையை நட்டு வச்சு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருந்தார். அதுக்கு ரொம்ப நாளாக தண்ணீர் பாய்ச்சிட்டே இருந்தார். அந்த மூங்கில் விதைக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டே இருக்கார், அந்த மூங்கில் விதைக்கு. ஆனால் அந்த மூங்கிலிருந்து ஒரு சின்ன ஒரு கிளை கூட வரவே இல்லை, ஒரு சின்ன ஒரு பூ கூட வரவே இல்லை. அது மண்ணுக்குள்ளே இருக்குது, அவருக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு வருஷம் ஆச்சு, எந்த விதமான பலனும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு, எந்த விதமான பலனும் இல்லை. 3 வருஷம் ஆச்சு, எந்த பலனும் இல்லை. இப்படி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறா, அந்த விவசாயிக்கு எந்த பலனுமே கிடைக்கல. ஆனால் இதுக்கு நடுவில் அந்த விவசாயி கடினமாக உடச்சிக்கிட்டே கூட இருக்காரு, அது ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காரு. தண்ணி வர்றதுக்கானலாம் சரி பண்ணுறாரு, கிளை எடுக்கிறாரு, களை பிடுங்குறாரு, மற்ற விஷயங்கள்லாம் அங்கே பார்த்துட்டே இருக்காரு. அந்த பாம்பூற்றி வளர்றதுக்கு, அந்த மூங்கில் மரம் வளர்றதுக்காக அவன் எதுவுமே நடக்கல. 5 வருஷம் ஆச்சு, 5 வருஷமாகவும் எதுவுமே நடக்கல. ஆனால் 5 வருஷம் அவர் கடினமாக அதை தயார் பண்ணிகிட்டே இருந்தார், அதுக்காக உழைச்சிட்டே இருந்தார். எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. என்ன, எந்த பலனுமே கிடைக்கல அப்படின்னு அவர் சோர்ந்து போய் ரொம்ப கைவிடலான்ற சூழ்நிலை இருக்கும்பொழுது, அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த விதை கொஞ்சம் பூமியிலிருந்து மேலே வர்றதை அவர் பார்க்குறாரு. வித்தின் 6 வீக் அது 60 அடிக்கு மேலே வளர்றதை நம்ம பார்க்குறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது, மூங்கில் மலம் வளருகிற ஒரு கதை. முதல் 5 வருஷங்கள்ல அது மேலே எழும்பாது, ஆனால் அடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு அடி வளர்ன்றதை நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் அந்த விவசாயி கடுமையாக உழைச்சதை நம்ம பார்க்குறோம். இதே போல தான், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். எப்பொழுதுமே ஆண்டவர் தருகிற ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவர் தருகிற சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லா காரியங்களும், உங்களுடைய தொழில் காரியங்களில், உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களில், உங்களுடைய வேலையின் காரியங்களில், நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் வாங்குறதுக்கு, நீங்கள் சில ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு வெற்றி கொடுக்க தயாராக இருக்கார். ஒருவேளை அந்த விவசாயி அந்த 5 வருஷத்தில் 2வது வருஷமே சோர்ந்து போய் எல்லாத்தையும் விட்டுருந்தாருன்னா, கண்டிப்பாக அந்த மூங்கில் விதை மண்ணுக்கு வெளியே வந்திருக்காது, அது பெரிய மரமாக வளர்ந்துருக்காது. அதே போல் நீங்களும் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருங்க. ஜெயம் கர்த்தருடையது, அதை கர்த்தர் கொண்டு வருவார். வெற்றி கர்த்தருடையது, விக்டரி பிலாங்ஸ் டு லார்ட். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். நாம் சொன்ன வசனத்தை போலவே, த ஹார்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேட்டில் டே, பட் விக்டரி பிலாங்ஸ் டு லார்ட் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ப்ரிப்பேராக இருங்க, குதிரையாகி நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஆனால் ஒருபோதும் உங்கள் நம்பிக்கையை குதிரை மேலே வைக்காதுங்க, உங்கள் ஆயத்தத்தின் மேலே வைக்காதுங்க, ஆண்டவர் மேலே வைங்க. இன்னொரு அழகாய் வேற மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லியிருக்கிறது, ட்ரஸ்ட் காட் டு பிரிங் விக்டரி, ஆண்டவர் வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட இருங்க. ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல சொல்லியிருக்க, டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட் காட், உங்களால் முடிந்த எல்லா சிறப்பானதையும் செய்யுங்க அண்ட் ட்ரஸ்ட் காட். அழகாக சொல்லியிருக்கிறது, உங்கள் பெஸ்ட் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்களுடைய குதிரை மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, உங்களுடைய ஆயத்தத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. ட்ரஸ்ட் காட் டு பிரிங் விக்டரி, அவர் வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு கொடுங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார் என்கிற நம்பிக்கையோடு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெற்றி தருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, ஹாவ் அ கிரேட் டே.